இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று தமிழ் சமயங்களில் ஒரு முதுமொழி உண்டு. அதாவது, பார்த்தவர்கள் பேசுவது இல்லை, பேசுகிறவர்கள் பார்ப்பது இல்லை என்று சிலர் அதற்கு பொருள் கூறுகிறார்கள். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். விண்டிலர் என்பது பேசுவது, விண்டிலர் என்பது பிளவு, முரண்பாடுகள். நானோ டெக்னாலஜி என்றால் என்ன? பெரியதை சிறியதாக்கி பார்ப்பது, சிறியதை அதன் முரண்பாடுகளோடு பார்ப்பது, முரண்பாடுகளோடு பயணிப்பது. பார்த்தால் இவர்கள் போல் அல்லவா நாம் இருக்க வேண்டும் என்று இருக்கும். அவர்களோடு நெருங்கி பார்க்கிற போது அவர்களுடைய முரண்பாடுகள் தெரியும். நானோ டெக்னாலஜியினுடைய மானிட பிரிவு அது. எனவே இறைவனை கண்டு கண்டவர்கள் காண்கிறார்கள், பேசுவது இல்லை. இறைவனை பேசுகிறவர்கள் பேசுகிறார்கள், காண்பது இல்லை. இதுதான் அதனுடைய பொருள். ஆனால் இன்றைக்கு தோமையார், நாம் அனைவருமே அவரை ஒரு ஏளனமாக சந்தேக தோமையார் என்றுதான் அழைத்து பழக்கம். அவர் எதற்காக சந்தேகப்பட்டார் என்று நாம் யோசித்தோமா? இல்லை. அவர் ஏன் சந்தேகப்பட்டார்? இயேசுவை பார்த்தோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்கள் சொல்லுவதில் இயேசுவை பார்த்ததற்கான அறிகுறி ஒன்றுமில்லையே. ஆலயத்திற்கு செல்லுகிறார்கள், அங்கு இயேசுவோடு உறவு கொள்ளப் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள், நாக்கை நீட்டி நன்மையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள், ஆனால் இயேசுவை பார்த்ததாக அவர்களிடம் எதுவும் கணிப்பதற்கு ஒன்றும் இல்லையே என்பதனால்தான் தோமையார் ஒருவேளை நான் நம்ப மாட்டேன், அப்படி என்றால் நீங்கள் ஏன் இங்கு அடைந்து கிடக்கிறீர்கள் என்று அவர் எண்ணியிருக்கலாம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இன்னொன்று, அவர் அந்த சமூகத்திலே இல்லாததனால், குழும வாழ்விலே அவர் இல்லாததனால் அவர் முதலிலே இயேசுவை பார்க்க அவருக்கு கொடுத்து வைக்கவில்லை என்றும் கருதுகிறார்கள். தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார் என்று சிலர் கருதுகிறார்கள். எல்லாவற்றிலும் ஒரு சில உண்மைகள் இருக்கின்றன. ஆனால் அவருடைய இயல்பை நற்செய்தியினுடைய அடிப்படையிலே, இந்த அருளப்பர் நற்செய்தியினுடைய அடிப்படையிலே பார்த்தால் கூட, லாசர் இறந்து விட்டார், நாம் போவதற்கு தாமதமாகிறது, ஆனால் ஆண்டவர் போக வேண்டும் என்று விரும்புகிறார். மற்றவர்களெல்லாம் வேண்டாம் என்று தடுக்கிறார்கள், கல்லால் அடிப்பார்கள், நயவஞ்சகக்காரர்கள், அவர்களுடைய சபகாசமே வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். ஆனால் தோமையார் அந்த நற்செய்தியில என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நாமும் போவோம், நாமும் அவரோடு சாவோம் என்று சொல்லுகிறார். ஒரு துணிச்சல் அவரிடம் வெளிப்படுகிறது, தோமையாரிடம். கோழை அல்ல, ஐயம் தவிர் என்பது அவருடைய உள்ளத்திலே ஊறி போன ஒரு இரத்த ஓட்டம், ஐயம் தவிர். இன்னொரு சமயத்திலே ஆண்டவர், நான் தந்தையிடம் போகிறேன், நானே வழி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு புரியவில்லை. புரியாமல் நிறைய காரியங்கள் இருக்கும், பேசாமல் தான் இருப்பார்கள் பெருவாரியான மக்கள். இது நம்முடைய அனுபவத்திலே பார்க்கின்ற ஒரு சம்பவம். நிறைய காரியங்கள் புரிவதில்லை, பேசலாம். யாராவது ஒரு சிலருக்கு ஒரு துணிச்சல் வரும். அந்த தோமையார் என்ன சொல்கிறார் அதே அருளப்பர் நற்செய்தியிலே, நீ போகும் இடமே எங்களுக்கு என்னவென்று தெரியவில்லை, இதில் வழி எப்படி எங்களுக்கு தெரியும்? அத்தைக்கு மீசை முளைத்தால் தானே சித்தப்பா, இந்த மீசையே முளைக்கல, போற வழியே எங்களுக்கு தெரியவில்லையே, போற இடமே தெரியலையே, அதை எப்படி நாங்கள் வழியை கண்டுபிடிப்போம் என்று அவர் கேட்கிறார். அதில் ஒரு துணிச்சல், துணிச்சல்.
எனவேதான் அவர் ஒரு சந்தேக டவுட்டிங் தாமஸ் என்று சொல்வதற்கு பதிலாக அவர் ஒரு துணிச்சல் தோமையார் என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கே அவர்கள் மேல் மாடியிலே இருந்தார்கள், கதவுக்கு ஜன்னல் எல்லாம் அடைத்து கொண்டிருந்தார்கள். பயம், பயம். அதிகமாக தமிழர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை பயம். பெண்கள் அதிகமாக, சில ஹாஸ்டல்ல உள்ள ரிசர்ச் எல்லாம் படிச்சிருக்கிறேன், அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை பயம். எலி புழுக்க கிடந்தால் அது ஏதோ பேய் என்று நினைப்பது, மரம் ஆடினால் பேய் ஆடுகிறது என்று நினைப்பது, கயிறு கிடந்தால் பாம்பு என்று எண்ணுவது, இதெல்லாம் இயல்பிலேயே அவர்களுக்கு நாம் ஊட்டி வளர்த்த பய உணர்வுகள். பயம், பயமாக இருக்கிறது என்று சொல்லுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை வரவே கூடாது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தோமையார் என்பவர் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் ஏன் அவர்களோடு இல்லை? ஒன்று, சமூகத்தை விட்டு போய்விட்டார் என்று சொல்லுகிறார்கள் சிலர், அல்லது குடும்ப வாழ்விலை இணைத்துக் கொள்ளவில்லை, தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு என்று சொன்னார்கள் சிலர். ஒருவேளை அவர்களுக்கு உணவு வாங்குவதற்கு யாருக்குமே துணிச்சல் இல்லாத போது அவர் கடை தெருவில் சென்று உணவு வாங்கி வந்திருக்கலாம். அதிலும் அவருடைய துணிச்சல் தான் மேலோங்குகிறது, அதையும் நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவரை நாம் சந்தேக தோமையார் என்று சொல்வது விபிலியத்தினுடைய அடிப்படையிலே சரியல்ல. அவர் சந்தேகப்பட்டார் எதற்காக? புரிந்து கொள்வதற்காக. புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சந்தேகங்களை கேட்க வேண்டும். டவுட், சோ தட் யூ மே ஹாவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். டவுட், சோ தட் யூ மே ஹாவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். நன்றாக புரிந்து உள்வாங்கிக் கொள்வதற்கு சில சந்தேகங்கள் எழும், அதை கேட்பதற்கு துணிச்சல் வேண்டும். பெரியார் ஈவே ராமசாமி அவரை பற்றி நாம் இப்பொழுது ஆலயத்திலே கூட சொல்லுகிறோம். ஒரு காலத்திலே அபாமினேஷன் அதெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் மிகுந்த சமயங்கள் பற்றி மரியாதை கொண்டவர். ஒரு சில காரியங்கள் அவர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இருந்தார். அவர் ஒரு மேடையிலே சொல்லுகிறார், நான் இப்படியெல்லாம் பேசுவதற்கு எனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? துணிச்சல் தான் இருக்கிறது என்று சொல்வார். துணிச்சல். இப்படியெல்லாம் நான் எல்லா சமயங்களையும் உதாசீனப்படுத்தி பேசுகிறேன், அறிவை நீங்கள் பயன்படுத்துவதில்லை, மூட நம்பிக்கைகளிலேயே உழண்டு கொண்டு இருக்கிறீர்களே என்று அவர் பேசுவார். இப்படியெல்லாம் பேசுவதற்கு எனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று அவர் தன்னையே கேட்டுக்கொண்டு, ஒருவேளை துணிச்சல் தான் இருக்கிறது என்று சொல்வார். அப்போ துணிச்சல் இல்லாத தமிழ் சமூகமாக நாம் இருந்தோம், இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறோம், இன்றைக்கும் இருந்து கொண்டு. நமக்கு ஏன் வம்பு? நாம் ஏன் இதில் பட்டுக்கொள்ள வேண்டும்? நாம் நம்முடைய பொழப்பை பார்க்கலாம் என்பதெல்லாம் நமக்கு சொல்லப்படுகின்ற, சொல்லி ஊட்டி வளர்க்கப்பட்ட வார்த்தைகள், கோழைகளாக மாற்றிய வார்த்தைகள். ஆனால் இந்த தோமையா நமக்கு அதுக்கெல்லாம் ஒரு பெரிய சவாலாக, எழுந்து நில், திரும்பி பார், எதையாவது செய் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு பிம்பமாக அவர் இன்றைக்கு நற்செய்தியிலே நமக்கு தென்படுகின்றார். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த தோமையாருடைய விசுவாச அறிக்கை, நமது பூசையிலே நாம் விசுவாச அறிக்கைகள் வைத்திருக்கிறோம். அப்போஸ்தலர்களுடைய விசுவாச அறிக்கை, நீசியா நகரத்து விசுவாச அறிக்கை என்று இரண்டு அறிக்கைகளை நாம் வைத்திருக்கின்றோம். சில இது பெருசாக இருக்கும், ஒன்று சிறிதாக இருக்கும். தோமையாருடைய கிரீட், தி கிரீட் ஆஃப் செயின்ட் தாமஸ், ஒரே வரிதான், என் ஆண்டவரே, என் தேவனே என்ற ஒரு வரிதான். எத்தனை வார்த்தைகள் இருக்கிறது? ஒரே வரி. ரௌத்ரம் பழகு என்பது போல, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று சொல்வது போல, ஒரே வரியில் இந்த கிறிஸ்தவ சமயத்தின் அடிச்சுவடுகளையெல்லாம் உள்ளடக்கிய வார்த்தையாக அது மாறிவிடும். என் ஆண்டவர், என் தேவன், அவரோடு என்னை நான் இணைத்துக் கொள்கிறேன், சாஷ்டாங்கமாக சரணாகதி அடைகிறேன். அந்த விசுவாச பிரமாணத்தை நாம் திருப்பலிக்கு வரும்போதெல்லாம், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் நாம் பெருவாரியாக வருகிறோம், வருகிற போதெல்லாம் எழுந்தேற்றத்தின் போது நாம் சொல்ல வேண்டும். மனதிற்குள்ளே சொல்லலாம், சில சமயம் வெளியிலும் சொல்லலாம், அது தவறு இல்லை. ஆனால் அனைவரும் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். எழுந்தேற்றத்தில் அப்பத்தை உயர்த்துகிற போது, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்ல வேண்டும். ரசக்கிண்ணத்தை தூக்கி காண்பிக்கின்ற போது, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற போது நாம் தோமையார் அறிக்கையிட்ட அந்த விசுவாசத்தை மறுபடியும் அறிக்கையிடுகிறோம். அவர் பார்த்த பின் அறிக்கையிட்டார்,
நாம் பார்க்காமலேயே அறிக்கையிடுகிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் அந்த மேல்மாடியிலே இல்லை, முதலிலே நாமும் அந்த மேல்மாடியிலே இல்லை, ஆனால் அவருடைய அந்த அறிக்கை நமக்கு ஒரு அடிப்படையாக மாறிவிடுகிறது. ஒவ்வொரு முறையும் நாம் ஆலயத்திற்கு வருகிற போது இதை மறந்து விடவே கூடாது. தோமையாரை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் இந்திய நாட்டினுடைய அப்போஸ்தலராக கருதப்படுகிறார். இந்தியாவிற்கு வந்தார் வரவில்லை என்பதில் ஆராய்ச்சியாளர்களுக்கு பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. ஒருவேளை அவருடைய சீடர்கள் தான் இந்தியாவிற்கு வந்தார்கள் என்றும் கூட கருதுகிறார்கள். அவர் பர்சியா நாட்டு வரைக்கும் வந்தார், ஈரான் ஈராக் அந்த பகுதிகள் வரைக்கும் வந்தார், இங்கு வரவில்லை. அவருடைய சீடர்கள் வந்து கேரள பகுதியிலே அல்லது நமது மயிலாப்பூரிலே இருந்து பணியாற்றினார்கள் என்றும் கூட ஆராய்ச்சியாளர்கள் ஆதாரபூர்வமாக சொல்கிறார்கள். அது ஒரு பெரிய விமர்சன பார்வை தேவைப்படுகிறது. இருந்தாலும் அவர் இந்திய நாட்டின் அப்போஸ்தலர் என்று கருதப்படுகிறார். அவருடைய கல்லறை உலகத்திலே வேறு எங்கும் இல்லை, அது மயிலாப்பூரில் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது, கருதப்படுகிறது. எனவேதான் இந்த விசுவாச அறிக்கை நமக்கு மிக மிக முக்கியம். இன்றைக்கு இன்னொரு பெரிய விழாவையும் நாம் கொண்டாடுகிறோம். தொடக்க உரையிலே வாசித்தது போல டிவைன் மர்சி சண்டே, இரக்கத்தின் ஞாயிறு. எதற்காக இரக்கத்தின் ஞாயிறு? இந்த நற்செய்தியில் இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? யார் யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாது விடுவீர்களோ அது மன்னிப்பின்றி விடப்படும் என்று சொல்லுகிறாரே, அதனுடைய நீட்சிதான் இந்த இறை இரக்கத்தின் ஞாயிறு. இன்றைக்குள்ள வாசகத்தின் அடிப்படையில் தான் அந்த விழா சேர்க்கப்பட்டது. அந்த விழா அண்மையில் தான் சேர்க்கப்பட்டது. ஃபாஸ்டினா என்ற ஒரு புனிதை, மிகவும் காட்சிகளை கண்டவர், தன்னுடைய எழுத்துக்களிலே அந்த காட்சிகளுடைய சாராம்சங்களை வடித்து கொடுத்திருக்கின்றார். பகல் கனவு அல்ல, அவர் உண்மையிலேயே ஆண்டவரோடு நெருங்கிய ஒன்றிப்பில் இருந்து போலந்து நாட்டு கன்னிகை ஒருவர் அப்படி எழுதியிருக்கிறார். அவர்தான் இந்த வார்த்தையை சொன்னது, இறை இரக்கம், டிவைன் மர்சி. அந்த இறை இரக்கத்தினுடைய திருவிழாவையும் நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அதனுடைய அடிப்படையும் இந்த நற்செய்தி தான், மன்னிக்க வேண்டும். புனித ஜான் பால் அருள் சின்னப்பர் என்று சொல்லப்பட்ட அந்த பாப்பு, தன்னை சுட்டவனை அலி ஆக்கா என்று, தன்னை சுட்டவனை 1981 சுட்டவனை, அவன் தங்கியிருந்த அந்த ஜெயிலிலே சென்று பார்த்து 1984 பார்த்து அவனுடைய கைகளை, எந்த கை அவரை சுட்டுவதற்காக குண்டுகளை வைத்திருந்ததோ அந்த கைகளை பற்றி அவனை பார்த்து மன்னித்து விட்டதாக அறிவித்தார். இருவரும் என்ன பேசிக்கொண்டார்கள் என்று வெளியிட முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார். அவர்கள் இருவரும் அமர்ந்திருந்த அந்த போட்டோ, அந்த படத்தை டைம் மேகசின், உலகத்திலே அதிகமான பேர் வாசிக்கக்கூடிய டைம் என்ற அந்த மேகசின் ஜேர்னல் அது வெளியிட்டது. பாப்பும் அந்த அலி ஆக்காவும் அமர்ந்திருப்பது, ஜெயிலிலே அமர்ந்திருப்பதை. எனவே மன்னிப்பு இந்த விசுவாச அறிக்கையினுடைய ஒரு பின்தொடர்பு. மன்னிக்க வேண்டும். மன்னிக்கின்ற சமூகமாக நாம் இல்லை என்றால், ஏதோ மெக்கானிக்கலாக நம்மை அறியாமல் ஒரு அனிச்சை செயலாக நாம் இந்த ஆலயத்திற்கு வருகிறோம், அனிச்சை செயலாக எல்லாவற்றிலும் பங்கு கொள்கிறோம், உண்மையிலேயே நாம் ஆண்டவரை பார்த்தோம் இல்லை, உண்மையிலேயே பார்த்திருந்தால் இப்படி அடைபட்டு அந்த சீடர்கள் தோமையாருக்கு முன்னால் இருந்தது போல இருந்திருக்க மாட்டோம், நாம் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் என்பதெல்லாம் அதிலிருந்து பெறப்படுகின்ற தரவுகள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வில் கடவுள் தோமையார் வழியாக நமக்கு கொடுக்கின்ற இந்த பாடங்களையெல்லாம் ஏற்று அவர் போல் துணிச்சலுடன் நம்முடைய வாழ்வை எதிர்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நில்லுங்கள்.